அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, கல்யாணம் கசக்க இதுதான் காரணம், இது மட்டுமல்ல. அதாவதுங்க, ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் சில காலங்களிலேயே அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்து விடுகிறது, மனக்கசப்பு ஏற்பட்டு விடுகிறது. என்ன தான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் ஏன் இந்த கல்யாணம் பிரியறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இன்றைய காலகட்டத்தில் ஆணும் வேலைக்கு போகிறாரு, பெண்ணும் வேலைக்கு போகிறாரு. ஆணுக்கும் வயசாகிடுது, பெண்ணுக்கும் வயசாகிடுது. அப்போது பார்த்த ஈர்ப்புனாலாம் ஏதோ ஒன்று பொண்ணு இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி அவங்க முடிவு பண்ணி வேலைக்கு போகிற பொண்ணு பார்க்க நல்லாயிருக்குன்னு பழிக்கிறாங்க. ஜாதகத்தை சரியாக ஆராய்ந்து பார்ப்பதில்லை. ஜாதகத்தில் பிரச்சனையை வச்சுக்கிட்டு இவங்க கல்யாணம் பண்ணுறதுனால கூடிய சீக்கிரமே அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடெலாம் ஏற்பட்டு பிரிஞ்சிடுறாங்க. இதுக்கு என்ன மெயின் காரணம் அப்படிங்கிறத பார்க்கறது தான் இன்றைய பதிவின் நோக்கம். பொதுவாக அவர் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் சனியுடைய சம்பந்தம் இருக்கக்கூடாது, அல்லது சனி பகவான் இருக்கக்கூடாது. இது மட்டுமல்லாமல் சந்திரன் சனி இருவரும் ஒரு காலம் சேர்ந்திருக்கவே கூடாது. பார்வையோ சேர்க்கையோ தொடர்பு எந்த வகையிலும் தொடர்பு இருக்கக்கூடாது. ஆக 2-7 சந்திரன் இருந்தாலும் சரி, குரு சந்திரனும் சனியும் சேர்ந்து, அதாவது 2-7 சந்திரன் இருந்தாலும் திருமணம் பாதிக்கப்படுது. அது ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. 2-7 சனி இருந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுது, அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது சனியும் சந்திரனும் சேர்க்கப்படக்கூடாது. மொத்தத்தில் சனியும் சந்திரனும் எந்த வகையிலும் தொடர்பு கொள்ளக்கூடாது, அது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இதை மெயினாக பார்த்துக்கணும். அந்த அமைப்பு இருந்தால் நிச்சயம் இவருடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடுகிறது. மேலும் 2-7 ராகு கேதுக்கள் இருந்தாலும் அவர்களோட திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அப்போது இந்த மூணு காரணம் மெயினாக நீங்கள் வச்சுக்கணும். இந்த அவசரத்தில் யார் பார்க்குறா, பொண்ணு கிடைச்சா சரி, பொண்ணு கிடைக்கிறதே குதிரக்கமாக இருக்குது, இது எங்கே இத்தனை ஃபார்மாலிட்டி பார்க்குறது அப்படிங்கிறத கேட்கலாம். உங்கள் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமென்றால் ஜாதக ரீதியாக ஆணுடைய ஜாதகத்திலும் பெண்ணுடைய ஜாதகத்திலும் 100%க்கு 100% ஒத்துப்போனால் மட்டும்தான் திருமண வாழ்க்கை பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதற்கு விட்டு போட்டு நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு 10-8 பொருத்தருக்கு 9 பொருத்தருக்குன்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுறதில் எந்த விதமான நன்மையும் கிடையாது. கட்டை பொருத்தம் ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக 2-2 சனி சந்திரன் தொடர்பு எப்பொழுது இருக்கக்கூடாது, சனி சந்திரன் தொடர்பு இருக்கக்கூடாது, 2-7 ராகு கேதுக்கள் தொடர்பு இருக்கக்கூடாது. இது மெயினாக நீங்கள் மூணையும் பார்க்கணும். செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷங்கிறது அது வேறு கான்செப்ட். செவ்வாய் தோஷங்கிறது ஆளக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. தாம்பத்திய ரீதியத்து தாம்பத்திய ரீதியாக இவங்களுக்குள்ள எப்படி ஒற்றுமை இருக்குன்னு பார்க்குறதுக்கு அந்த செவ்வாயை பார்க்குறது மெயினாக இந்த மூணு காரணம். அதை மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி லக்னம், லக்னாதிபதி, இதை மெயினாக பார்த்துக்குங்க. லக்னம் லக்னாதிபதி நீசமாயிட்டாலும் அவர்களுக்குள் திருமண வாழ்க்கை சரிப்பட்டு வர்றதில்லை, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. இது எல்லாம் பார்த்துட்டு அதில் ஒரு திருப்தி ஏற்பட்டால் தான் நீங்கள் கல்யாண பேச்சே பேச ஆரம்பிக்கணும். இல்லைன்னா கல்யாண வாழ்க்கை கசக்கத்தான் செய்யும். காரணம் நம்மகிட்டே வச்சுக்கிட்டு விடை தேடி அலையக்கூடாது. ஸோ ஜாதக பொருத்தம் பார்க்குறதுல கண்ணில் விளக்கனை ஊற்றிட்டு தெல்ல தெளிவை பார்த்தா தான் அவர்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லோராலும் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.